ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெங்காய சட்னி எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக நல்லா கம கமகமன்னு இருக்குங்க இட்லி தோசை ஆப்பம் சிறுதானிய தோசை வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதும் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம் லேசான ஒரு புளிப்புக்காக சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இதை ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எப்பயுமே தேங்காய் சட்னி மட்டும்தான் நம்ம வந்து வெள்ளை வெளியர்னு செய்வோம் வெங்காய சட்னியால் ரெட் ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த வெங்காய சட்னியை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கமனு வாசனையான சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்குங்க இந்த வெங்காய சட்னி இட்லி தோசை ஆப்பம் சிறுதானிய தோசை வெரைட்டிஸ் ரவா தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து கம்பு தோசை சு செஞ்சுருக்கேங்க இந்த கம்பு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காய சட்னியோடு சர்வ் பண்ணுறேன் இதோட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லா சூப்பராக சுவையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க